இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்டில் கிடைக்கிது பி மார்க்கெட் ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது பிரிவுகள் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேலும் விவரங்களுக்கு ஒன்பது கீழ் இருபத்தி இரண்டு ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி ஐந்து தொடர்புக்கு எயிட் ஜீரோ நைன் எயிட் ஜீரோ டூ எயிட் ஜீரோ சிக்ஸ் பொடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக் உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர் நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் டக்குனு காயோ நச்சுன்னு ஜொலிக்கோ ஜென்ஸ் அன் அண்ட் நிக்கல்ஸ் அண்ட் குவிக் ட்ரைவிங் ஜென்ஸ் அன் அண்ட் நிகல்ஸ் அண்ட் பெயின்ஸ் இதில் குறிப்பாக சசிகலாவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் அமமுகவுக்கும் சேர்த்து பாஜக சீட் கேக்குறதாவும் சொல்கிறாங்களே வாய்ப்பு இருக்கா அதுக்கு இது ரெண்டு தரப்புலேயும் அதை வந்து நேரடியாக வெளிப்படையாக சொல்லலையே தவிர நிச்சயமாக சசிகலாவை சேர்க்க வேண்டும் ஏன்னா சசிகலாவை வந்து உதவி விட்டு அதிமுக போட்டியிட்டால் அது வட தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே ஒரு பாதிப்பு ஏற்படும் என்னை பொறுத்தவரைக்கும் இது சசிகலா குடும்பத்தை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை தான் அதிமுகவுக்கு பாதிப்பு சேர்க்காத விட்டால் அதிமுக ஒரு புதிய அதிமுக செயல்படும் அப்படிங்கறத முதலமைச்சரோட வாதம் ஆனால் அதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளல ஓ அதாவது பாஜகவுக்கு சீட் ஷேரிங்காக பேசல அமமுகவை இணைப்பதுக்காக ஒரு டீம் ரெடி பண்ணியிருக்காங்க சசிகலா ஃபேமிலியால வந்து ஒன்றும் அதிமுக இல்லை அப்படிங்கறதான் பிஜேபியோட கணக்க கணிப்பா இருந்தது பட் சசிகலா சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பிஜேபியோட கணிப்பை வந்து மாற்றி கொண்டாங்க அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இது கிடையாது முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதில் ஒன்றும் தவறு இல்லை அது வழக்கமான சந்திப்பு தான் கூடுதலாக ஏன் ஒரே இருக்கும் எம்பியான அந்த ஓபி ரவீந்திரனா சந்திக்கணும் ஒரு குக்கர் சின்னத்தில் போட்டிட்டு இருபது எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் கஷ்டங்கிறதுனால அவங்களையும் ரெட்டை இலை சின்னத்திலே போட்டியிட வைக்கணும் அப்படின்னு கூட ஒரு குரல் எழும்பியாதான் ஒரு தகவல் வந்துருக்கு சரி அதை தினகரன் ஒத்துக்கொள்வாரா பட் இப்போதைக்கு அண்ணா திமுக ஒரு அங்கமாக இருக்க சசிகலாவும் தினகரனும் விரும்புகிறார்கள் அதை வந்து அண்ணா திமுக கூட தென் மாவட்ட அமைச்சர்களும் விரும்புகிறார்கள் பட் ராம்தாஸை பொறுத்தவரை அவர் எப்போவுமே புத்திசாலி அவர் முதல் ஆளாக போய் எந்த இடத்துல ஏதாலேயும் சரி கூட்டணி போட்டுவார் அதுக்கு தகுந்த மாதிரியான காய்களை நிறுத்துறத பிள்ளாடியாக அவர்கள் அதை வந்து அடிப்படையில் அவர் போயிட்டார் அந்த அடிப்படையில் கூட தேமுதிக இன்றைக்கே கூட அதிமுக கூட்டணியில் சேர்ந்துடலாம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா காங்கிரஸை ஒரு காரணம் காமிச்சு இங்கே வந்து ஒரு ஏடிம்கையில் பேரம் பேசுறதுக்கான ஒரு வலுவை வந்து தேமுதிக பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இதுவரைக்கும் அமமுகான்னு கோட் பண்ணல சசிகலா கோட் பண்ணவே இல்லை ஆனால் அமமுகவில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தலைவர் பதவியை சசிகலா அவர்களுக்காக வைத்திருக்கிறோம்ன்றாங்க அது என்ன அர்த்தம்னா சசிகலாவால் வந்து அதிமுகவை இந்த தேர்தலுக்கு முன்பாக கிளைம் பண்ண முடியாமல் போனாலோ உரிமை கொண்டாட முடியாமலோ கூட்டணி வைக்கவோ எது வகைகளையும் பாதிக்க முடியாமல் போனால் கண்டிப்பாக இங்கே வருவாங்க அவங்க தான் தலைவர் அப்படிங்கிறத மறைமுகமாக அட்டிருக்காங்க தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான காதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் கணபதி நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கணபதி சார் தமிழ்நாட்டில் தேர்தல் திருவிழா தொடங்கிவிட்டது தேசிய தலைவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து தமிழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த ஷீட் ஷேரிங் அதே போல் யாருக்கு எந்தெந்த தொகுதி ஒதுக்கீடு அதற்கான வேலைகள் இருக்குது இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது தேசிய கட்சிகள் ரெண்டுமே திமுக காங்கிரஸ் ரெண்டுமே தொகுதி பங்கீடு இன்னும் சிக்கலாக தான் போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது அமித்ஷா வந்து தமிழகம் வந்திருந்தார் பிரச்சார கூட்டங்கள்லாம் பேசிட்டு போயிட்டார் மோடியும் பிரச்சார கூட்டங்களில் பேசியிருக்காரு நேரடியாக அவங்க திமுக காங்கிரஸை ரெண்டு பேருமே எதிர்க்கிறாங்க ஓப்பனாக அவங்களுடைய விமர்சனங்கள் அப்படி இருக்குது நள்ளிரவில் ஒரு நட்சத்திர ஹோட்டலில் அமித்ஷா இபிஎஸ் ஓபிஎஸ் அதே போல் திரு ரவீந்திரநாத் அவரும் இருந்தார் ஓபிஎஸ் உடைய எஸ் உடையசன் எல்லாம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க நள்ளிரவில் நடக்குது பேச்சுவார்த்தை என்ன விஷயமா பேசியிருப்பாங்க வெறும் ஷீட் சாரிங்க பத்தி மட்டும் பேசியிருப்பாங்களா இதல குறிப்பா சசிகலாவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் அமமுகவுக்கும் சேர்த்து பாஜக சீட்டு கேட்கறதாகவும் சொல்றாங்களே வாய்ப்பு இருக்கா அதுக்கு இல்ல நிச்சயமா வந்து அமமுக சேர்த்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வந்து பிஜேபி சைட்ல தான் எல்லா தகவல்களும் உறுதிப்படுத்துகின்றன ஆனா என்னன்னா இது ரெண்டு தரப்புலயும் அதை வந்து நேரடியா வெளிப்படையா சொல்லலையே தவிர நிச்சயமா சசிகலாவை சேர்க்க வேண்டும் ஏன்னா சசிகலாவை வந்து உதறி விட்டு அதிமுக போட்டிவிட்டால் அது வட தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கே ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து அதிமுக அமைச்சர்கள் இருக்குது நீ சமீப காலமா பாருங்க சசிகலாவை பற்றி பேசிய போதுபோது அது க விமர்சனமா அது எதிர்ப்பு விமர்சனமா இருந்தாலும் சரிங்களா ஆதரவா இருந்தாலும் யாரெல்லாம் பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அதுக்கப்புறம் சி வி சண்முகம் அமைச்சர் சி வி சண்முகம் கே பி முனுசாமி இவங்க எல்லாம் பேசுறாங்க ஆனால் அதே சமயம் தென் மாவட்ட அமைச்சர்கள் எடுத்துக்கோங்க ஓபிஎஸாக இருக்கட்டும் இல்லை செல்லூர் ராஜு உதயகுமார் இவங்க யாருமே வந்து ஏன் இது வரைக்கும் வாயை திறக்கலை எங்களுக்கு சசிகலா வந்து சேர்க்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு முதலமைச்சர் குரலில் பேசலாமே அல்லது சசிகலாவை சேர்க்க வேண்டும்னா சொல்லலாம் ஏன் பேசுறேன்னா ஏதோ ஒரு டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அது முடிவு வரட்டும் முடிவு வர வரைக்கும் நம்ம வாயை திறக்க வேண்டாம்னு எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க அதுல தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அமித்ஷாவோட வந்து பேசினப்போ வந்து நீங்கள் சசிகலா டீமை வெளியில் விட்டிங்கன்னா அதாவது அமமுக டிடிவி தினகரன் அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்ட ஒரு நாலஞ்சு சதவீத வாக்குகள் தான் பறிப்பாங்க அது நம்ம தீவிரமாக பிரச்சாரம் பண்ணால் அதையும் நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் ஆனால் சசிகலா அப்படிங்கிறதுக்கப்புறம் சிறையிலேருந்து வெளியிலே வந்தார் அவர் தான் முதலமைச்சரையே வந்து இந்த பதவியை கொடுத்து உட்கார வைத்தார் அப்படிங்கிற இதெல்லாம் விஷயங்கள் வந்து நிச்சயமாக மக்களிடம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பிஜேபியில் இருக்குது அதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசியாக அமித்ஷா பேசி முடிக்கல முதலமைச்சர் வந்து அதுக்கு மறு தெரிவித்தாரா சொல்லி தான் தகவல் வருது என்னை பொறுத்த மொத்தம் இது சசிகலா குடும்பத்தை சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை சேர்த்தால் தான் அண்ணா திமுகவுக்கு பாதிப்பு சேர்க்காத விட்டால் அண்ணா திமுக ஒரு புதிய அண்ணா திமுகவை செயல்படும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சரோட வாதம் ஆனால் அதை பிஜேபி ஏற்றுக்கொள்ளலை அதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பே பேச்சுவார்த்தை தொடர்ந்து வரப்போ அமமுகவை நாங்கள் பிஜேபி கூட சேர்த்துக்கிறோம் கூட்டணியாக வச்சுக்கிறோம் நீங்க எங்களுக்கும் பிஜே அமமுகவுக்கும் சேர்த்து சீட்டு கொடுங்க எங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு சீட்டுன்னா நாற்பது சீட் கொடுங்க ஐம்பது சீட்டு கொடுங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு பிஜேபி போனதுக்கப்புறம் அமித்ஷா தலைமையிலான அந்த அந்த குழுவினர் வந்து அப்படி பேசின உடனே அதுக்கு பிறகுதான் வந்து மறு சிந்தனைக்கே வந்து முதலமைச்சர் தரப்பில் ஏற்றுக்கொண்டதான் சொல்ல நான் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சசிகலா சொல்றாங்க அறிக்கையெல்லாம் விட்டு பேசுறாங்க தினகரனை பொறுத்தவரையில அமமுகவுடைய நோக்கம் அதிமுகவை மீட்டெடுப்பதுன்னு சொல்றாங்க ஆனால் கூட்டணியில் பாஜக கூட இருக்காங்கன்னா அவங்க என்ன அதிமுகவோட மெர்ஜாயா அந்த ரேப்போ கிரியேட் ஆகுமா கரெக்டா ஆரம்பத்திலேயே கட்டத்திலேயே வந்து தேர் வேட்புமனு தாக்கலுக்கெல்லாம் முன்பாகவே இதெல்லாம் சரி செய்து இவங்களுக்கு இந்த வேட்பாளர் இவங்க எல்லாம் பிரித்து எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு சரிப்பட்டு போகும் அப்படி இல்லாமல் இது வந்து ஒரு உரசலாகவே தொடர்ந்து இருந்தால் தான் பெரிய சிக்கலாக வரும் அதனால தான் பிஜேபி என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்துட்டோம்னா ஒரு பல பலமான ஒரு அணியாக இருக்கும் ஏன்னா தேமுதிக பாமக இவங்க எல்லாரையும் சேர்க்கும்போது ஒரு பலமான அணியாக இருக்கும்னு பிஜேபி நினைக்கிறாங்க அதனால தான் சொல்கிறாங்க இன்னொன்று பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியாக என்ன முடிவாயிருக்குன்னா அந்த நைட்டு ஒரு மணி வரைக்கும் மேலே பேச்சுவார்த்தை நடந்து கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் இருந்து ஒரு ரெண்டு பேர் மூணு பேரை ஒரு டீம் போடுங்க அதே மாதிரி அமித்ஷா வந்து பிஜேபியில் நாங்கள் ஒரு டீம் போகிறோம் அந்த ரெண்டு டீமும் பேசி ஒர்க் அவுட் பண்ணி அமமுகவை எப்படி அகாமடேட் பண்ணுவோம் ஓ அதாவது பாஜகவுக்கு சீட் ஷேரிங்காக பேசலை அமமுகவை இணைப்பதுக்காக ஒரு டீம் ரெடி பண்ணி வந்து பேசிட்டதா தான் ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது என்னென்னா இப்போ முதலமைச்சர் தரப்பில் கே பி முனுசாமியும் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கமும் போட்டிருக்கவும் பிஜேபி தரப்பில் பொன் ராதாகிருஷ்ணன் எல் முருகனும் இவங்க நாலு பேருமே வந்து அமமுகவை எப்படி அகாமடேட் பண்ணுறது அல்லது அவங்கள ஒதுக்கிவிட்டால் அதாவது சசிகலா அவர்களையும் நம்ம சேர்க்காவிட்டால் அதனால் என்ன பாதிப்பு எந்தெந்த தொகுதிகளுக்கு ஏற்படும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு தீர்க்கமாக முடிவு எடுத்தோம்னா அது இன்னைக்குள்ளே முடிவு விடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சீட் சேரிங் பேசலான்றாங்கன்றாங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி பேச போகிறாங்கன்னு ஒரு தகவல் வந்துருக்குது அதற்கான வாய்ப்புகள் இருக்கா கணபதி சார் அதாவது என்னன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை என்ன சொன்னால் நீங்கள் அவங்கள வந்து சேர்க்காவிட்டால் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது சில தென் மாவட்டங்களில் சில இடங்களில் பாதிக்கலாமே தவிர பெரிய பாதிப்பு இல்லைங்கிறது தான் அவரோட வாதம் அது தொடர்ச்சியாக வைக்கிறாரு ஆனால் பிஜேபியில் வந்து அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியலையே நீங்கள் முன்னாள் ம மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சசிகலா வெளியே வந்தோன்னு என்ன சொன்னாங்க ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளோ பெரிய கூட்டத்தை சசிகலாவுக்கு தான் எம்ஜிஆர் காலத்தில் நான் பார்த்த கூட்டத்தை இப்போ சசிகலா பார்க்குறேன்னு சொல்லும்போது அவ்வளோ பிரமிப்பாக அவர் சொல்கிறாருனா அப்போ சசிகலாவுக்கு ஒரு பெரிய வாக்கு வாட் வாக்கு வங்கி இருக்குது அவங்களுக்கு வந்து தென் மாவட்டத்தில் செல்வாக்கு இருக்குது அந்த செல்வாக்கை நம்ம இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு என்ன ஒரு இருக்காமலாம் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா பொன் ராதாகிருஷ்ணனையும் முருகனையும் அந்த குழுவில் போட்டுருக்கிறதா இன்னைக்கு செய்திகள் வந்துட்டு இன்னைக்கு கூட காலையில் இங்கிலீஷ் பேப்பரில் கூட வந்திருக்கு அந்த மாதிரி செய்தி இந்த மாதிரி உங்கள் ரெண்டு பேரும் பேச போறாங்க அப்படின்னு ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அமமுகவை ஏதோ ஒரு இணைத்து கொள்ள தான் பிஜேபி விரும்புகிறதா தெரியுது ஆரம்ப காலத்துல வந்து சசிகலா ஃபேமிலியால வந்து ஒன்றும் அதிமுக இல்லை அப்படிங்கிறது தான் பிஜேபியோட கணக்கை கனி கணிப்பாக இருந்தது பட் சசிகலா சிறையிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பிஜேபியோட கணிப்பை வந்து மாற்றி கொண்டாங்க அவங்க நினைக்கிற மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இது கிடையாது இது தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தணும் அச்சப்படுறாங்க குறிப்பாக சொல்லணும்னா ஒரு இருபத்தைந்து முதல் முப்பது தொகுதிகள் நிச்சயமா பாதிக்கும் அதை வந்து பிஜேபி விரும்பாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பக்கம் கன்னியாகுரி தொகுதியும் இருக்குது கன்னியாகுமரியில் நாடாளுமன்ற தொகுதி இருக்குது அதை பொன்ராஜன் போ வந்து மீண்டும் அங்கே போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு சீட்டு கேட்டு போட்டிட்டா கூட அங்கேயும் தினகரனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே வந்து சிறுபான்மை வாக்குகள் வந்து தினகரனுக்கு போன அளவே கொஞ்சம் ஓரளவுக்கு வந்தது அப்போது அதெல்லாம் யோசிப்பாங்கள்ல ஸோ இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறதுனால தான் பிஜேபி இதை கட்டத்தை வைக்கிறாங்க அது எந்த அளவுக்கு முடிவுக்கு வருங்கிற தெரியல இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திப்பதில் ஒன்றும் தவறு இல்லை அது வழக்கமான சந்திப்பு தான் கூடுதலாக ஏன் ஒரே எம்பியான நான் அந்த ஓபி ரவீந்திரநா சந்திக்கணும் சரி நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ முக்குளத்தோருக்கான ஒரு பிரதிநிதித்துவமாக தான் அவங்க பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க நம்ம அவரோட குரலை வந்து ஓங்கி ஒழிக்கணும் தான் அங்கே எம்பி வராரு மற்ற ராஜ்யசபா எம்பியில் யாருமே இல்லை அப்போது ஓபிஎஸ் வந்து தன்னோட மகளையும் கூட்டிட்டு போய் சசிகலா தினகரன் வேணும் அதற்கு ஒரு உதாரணம் ஓ பி ரவீந்திரநாத் பாருங்க அங்க போய் இருந்து அவங்க ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு தெரியுது இல்ல அந்த இடத்துல வந்து அவங்க போய் நேரடியாக அமித்ஷா ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க நீங்க வந்து அவங்களை ஏதாவது ஒரு வயல் நம்ம வந்து ஓபிஎஸ் தரப்பு விரும்புதோ விரும்பத்தான் செய்வாங்க நீங்க நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப நீங்க ஓபிஎஸ் வந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வவுசி சிலை திறப்பு விழால அந்த தேவேந்திர குல வேலை இஷ்யூ வந்தப்போ அவருக்கு எதிராக பேசுறாங்க இப்போ இதெல்லாம் இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்ப்புகளை அதிகப்படுத்தினா அவங்க களத்தில் போய் போட்டியிடும்போது அவங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் அதனால் எவ்வளோ எவ்வளோ எதிர்ப்புகள் வருதோ அதை எல்லாத்தையும் சரி கட்டணுங்கிறதான் நினைப்பாங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்ட அமைச்சர்களுக்கும் இல்லை மா அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு சசிகலாவை ஏதோ ஒரு வகையில் அமைதிப்படுத்துவது அல்லது கூட்டணியில் சேர்ப்பது ஏதோ ஒரு வயல் பண்ணினால் மட்டும்தான் நமக்கான வெற்றிங்கிறது எளிதாக இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க வாய்ப்பு இல்ல கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களோ ஆமா நிச்சயமா இணைப்புக்கு வாய்ப்பு இல்லாட்டியும் கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த கூட்டணிக்கான வாய்ப்புலயும் கூட என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை அமமுக தனி கட்சியா ஒரு குக்கர் சின்னத்துல போட்டிட்டு இருபது எம்எல்ஏ ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஆப்டர் எலெக்ஷன் கஷ்டங்கறதுனால அவங்களையும் ரெட்டை இலை சின்னத்திலே போட்டியிட வைக்கணும் அப்படின்னு கூட ஒரு குரல் எழும்பியாதான் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சரி அதை தினகரன் அதாவது அவங்களை பொறுத்த மட்டும் என்னென்னா அதிமுக அப்படிங்கிறதுக்கும் எங்களுக்கும் வேறு வேறு கட்சிங்கிற அந்த பாகுபாடு இல்லாமல் அதிமுகவுக்குள்ளே ஒரு அங்கம் தான் நாங்கள் கொண்டு வரணுங்கிறது தான் டிடிவி தினகரன் சசிகலாவோட விருப்பம் நம்ம அண்ணா ஒரு அங்கம்னு கொண்டு வந்துட்டு அது அமமுக எப்படியோ அது பின்னால் பார்ப்போம் பின்னால் தொண்டர்கள் முடிவு செய்யட்டும் நம்ம தலைமையை விரும்புகிறாங்களோ அந்த தலைமையை விரும்புகிறாங்க முதல்ல நம்ம அதிமுகவோட ஏதோ ஒரு வயல் கூட்டணியாகவோ ஒற்று ஒருங்கிணைந்தோ இல்லை கட்சியோடு இணைந்தோ தான் அவங்களோட விருப்பமாக இருக்கும் ஏன்னா ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து யார்கிட்ட வந்து தலைமையே இருப்பாங்க யார் கையில் கட்சி போகும் நம்ம சொல்ல முடியாது இப்போ தேர்தலுக்கு முன்பு அதிகாரத்தை வைத்துக்கொண்டு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இப்போ இன்னைக்கு அதிமுகவில் ஒரு ஆளுமையாக இருக்கிறாங்க தேர்தல் முடிவுக்கு பின்பு எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்க போகிறாங்க ஒருவேளை ஆட்சியை திருப்பி கைப்பற்றினால் அப்போது ஆளுமை மிக்க தலைவராக எடப்பாடி உருவாகலாம் அப்படி ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் எதிர்கட்சியானால் அப்போது யார் தலைவராகிறது அன்னைக்குள்ள எம்எல்ஏக்களின் பலத்தை வைத்தும் தொண்டர்களின் பலத்தை வைத்து தான் முடிவு செய்ய முடியும் அப்படித்தான் ஜெயலலிதா வந்து அதிமுகவுக்கு முழுவதும் அதிமுக கைப்பற்றினார் அதை அந்த மாதிரி பார்க்கும்போது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் வந்து இதெல்லாம் உறுதிப்படும் பட் இப்போதைக்கு அண்ணா ஒரு அங்கமாக இருக்க சசிகலாவும் தினகரனும் விரும்புகிறார்கள் அதை வந்து கூட தென் மாவட்ட அமைச்சர்களும் விரும்புகிறார்கள் இல்ல சசிகலாவும் இதை விரும்புகிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க தினகரன் தனி ஆப்ஷனா தான் இதை மூவ் பண்ணிட்டு இருக்காரு அவர் சமீபத்தில் தன்னுடைய பொதுக்குழுலாம் பேசும்போது அவரை முதல்வர் வேட்பாளர் தீர்மானம் முன்மொழிந்தாங்க அதை நோக்கி பயணிக்கும் போது இப்ப முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியே தான் ஒத்துக்கொள்வாங்க நீங்க இப்போ தேமுதிக விஜயகாந்த் கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் சொல்லுவாங்க ஆனா எப்படி அதை சொல்ல காமராஜர் ஆட்சி அமைக்கணும்னு காங்கிரஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் அது மாதிரி தினகரன் தலைமையில் ஆட்சிங்கன்னு சொல்லுவாங்க பட் கூட்டணின்னு வந்துருச்சுன்னா அந்த சமயத்தில் வந்து முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருக்கல பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வர வேண்டிய சூழல இருந்தால் வந்துடுவாங்க அவங்கள பொறுத்த மட்டும் இந்த தேர்தலில் வந்து எல்லா இடத்துலையும் போட்டிட்டு அது ஒரு வாக்குகளை பிரித்து அதனால் வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது அது அதே சமயம் நம்ம ஒரு ஆதரவாளர்கள் அதிமுகவில் சின்னத்தில் போட்டிட்டாலும் சரி இல்லை குக்கர் சின்னத்தில் போட்டிட்டாலும் நம்ம ஆட்கள் வந்து ஒரு இருபது பேர் எம்எல்ஏ ஆனோம் அப்படிங்கறதான சசிகலாவும் தீனகரன் விரும்புவாங்க அந்த அடிப்படையில முதல்வர் வேட்பாளர் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கவே இருக்காது சரி மோடி தமிழகம் வரும்போது ஓபி சிபிஎஸ் கையை உயர்த்திதான் வந்து காட்டி காட்டி விட்டு போனாரு அவரு அவங்கதான் வந்து இதுதான் வெற்றி கூட்டணியின் மாதிரி காட்டிட்டு போனாரு இதுல சசிகலா தினகரன் ரோல் இப்போ அமித்ஷா வந்த பிறகு நடக்குது இதை எப்படி நம்ம பிரித்து பார்க்க அதுதான் நான் என்ன சொல்றேன்னா முதல்ல அவங்க பொறுத்த மட்டும் முதலமைச்சர் வந்து டெல்லியில போய் அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் சந்திக்கும் போது சொல்லிட்டாரு அவர் வந்து சசிகலா வந்தாலும் எந்த ஒரு தாக்கமும் ஏற்படாது அது வந்து அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லிட்டு வந்தார் அதே ஸ்டாண்டில் தான் இருந்தாங்க பிரதம பிரைம் மினிஸ்டர் கூட கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தாங்க ஆனால் ஆஃப் லேட் வந்து அவங்க எப்படியுமே வந்து மத்திய அரசாங்கம் ஒரு உள்துறை இது இதெல்லாம் அவங்க அவங்களுக்கான உளவுத்துறை எல்லாம் இருக்கு அப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்து விசாரிக்கிற போது தெரியும்ல அது போத வரைக்கும் நான் தான் சொன்னேன் பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தரோட ஸ்டேட்மெண்ட்டே போதும் அப்போ அவன் நினைக்கிறாங்க இது ஒரு வாக்கு வங்கியை பிரித்து விடும் இது நமக்கு எதிராக இருக்கும் அப்படின்னா அப்போ அவங்கள சேர்த்துக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அவங்களும் அண்ணாதிமுக தான் அதில் ஒரு பத்து பேர் இவங்க இங்கே வேற ஒரு பத்து பேர் இப்போ அந்த பத்து பேர் வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க அது வரட்டும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க அவங்கள பொறுத்த மட்டும் பிஜேபியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படியாவது கால் உண்டு வேண்டும் ஒரு பலமான கூட்டணியில் ஒரு பத்து இருபது எம்எல்ஏஆது குறைந்தபட்சம் விட்டால் அடுத்த தேர்தலில் நாம ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு முயற்சிக்கலாம் தான் அவங்களோட கருத்தாக இருக்கும் அந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நிச்சயமாக வந்து இப்போ மாறியிருக்கலாம் ஏன்னா முதல்ல வந்து பிஜேபி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முதல்வர் வேட்பாளராகவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னாங்க அங்கே வந்து டெல்லி தான் முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ வந்து அவங்க ரஜினியை எதிர்பார்த்தாங்க ரஜினிங்கிற அஸ்திரம் போய்விட்டது இப்படி ஒவ்வொன்றா போனப்போ ஒரு கட்டத்தில் என்னென்னா இன்னைக்கு முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரும் ரெண்டு பேரை கை போ தூக்கி காமிச்சு இவங்க தான் அதிமுக இவங்களோட தான் நாங்கள் இருக்கோன்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னார் இப்போ அதுக்கு அடுத்த கட்ட டெவலப்மெண்ட்டு இப்போ சசிகலாவையும் சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலவுக்கு வந்திருக்கு இது இன்னும் தேர்தல் முடிவுவதற்குள்ள என்னென்னமோ மாற்றங்கள் ஏற்படலாம் ஒருவேளை அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலாவையும் தீ தி சேக்க சேர்க்க விடாமல் தடுத்து விட்டால் அவர் அவருக்கு வெற்றியாக இருக்கலாம் தேர்தலுக்கு முன்பு ஆனால் தேர்தலுக்கு பின்பு அண்ணாதிமுக அது வெற்றியாக கிடைக்குமா அப்படிங்கிறத சொல்ல முடியும் ஆனால் அதற்கான ஒரு மாயம் தெரியுது தெரியுது அமமுக அதிமுக ஒரு வேலை வந்து இணைப்புக்கான வாய்ப்பு இல்லைன்னா கூட்டணியாவது இருக்கும்ன்றே அப்படித்தான் தெரியுது அப்படித்தான் இன்றைய பத்திரிக்கையில் செய்தி வந்திருக்குது ஆங்கில பத்திரிகையில் வந்திருக்க செய்திகள் கூட அப்படித்தான் இருக்குது எல்லா பத்திரிகையிலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி செய்திகள் வந்திருக்கிறதுனால நம்ம அதை அடிப்படையில் பேசும் சரி அதிமுக கூட்டணியில் நடக்கக்கூடிய அந்த சீட் ஷேரிங் பார்த்தீங்கன்னா பாமக ரொம்ப எளிமையாக முடிஞ்சிருச்சு அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இட கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு சீட்டு ஒதுக்கிட்டாங்க ரொம்ப குறைவான சீட்டை யார் பெற்றோன அனுமணி தாஸ் அதுக்கான விளக்கமெல்லாம் கொடுத்துருக்காரு தேமுதிகா என்ன நிலையாகப் போகிறது என்று தெரியவில்லை சார் நேற்று கூட எல்கே சுதீஷ் அவர் வந்து தன்னுடைய சமூக வலைதளம் அவருடைய ஃபேஸ்புக் பதிவில் போடுறாரு எங்களுடைய தலைவர் எங்களுடைய எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் என்றார் எங்களுடைய சின்னம் முரசுன்னு சொல்கிறாரு இதை எப்படி பார்க்குறது தேமுதிக பொறுத்த மட்டும் என்னென்னா ஒரு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து உடம்பு சரியாமல் போனதுக்கப்புறமே அந்த பார்ட்டியில் ஆக்டிவிசம் குறஞ்சிட்டு அதாவது வந்து ஒரு பார்ட்டிங்கிறது எப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து தொடர்ந்து வந்து ஏதாவது போராட்டங்களை முன்னெடுக்கணும் நிகழ்ச்சிகளை நடத்தணும் பொதுக்கூட்டங்கள் நடத்தணும் ஆனால் ஒரு அவர்கள் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லைன்னு வெளிநாட்டில் போய் சிகிச்சை பெற்ற போதெல்லாம் பார்ட்டியில் ஒரு ஆக்டிவிசம் இல்லாமல் இருந்தது ஒரு செயல்பாடுகள் இல்லை அந்த அடிப்படையில் வந்து அங்கே வாக்கு வங்கி குறைஞ்சிட்டே வந்து அது கடந்த முறை மக்கள் நல கூட்டணியில் ரொம்ப வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு அதை அவங்க மீட்டு எடுக்கிறதுக்கான முயற்சியில் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் இப்போ அதனால் வந்து முதலமைச்சரும் சரி இல்லை மற்றவங்களும் அஇஅதிமுக நிர்வாகிகளும் சரி இவர்களை சேர்ப்பதால் நமக்கு ஒன்று பெரிதாக ஒன்றும் கிடைத்த போல ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் வாக்குகள் கிடைக்கும் விஜயகாந்துங்கிற ஒரு தலைவர் இருந்தார்னா ஒரு பிரச்சாரத்துக்கு அது ஒரு பலமாக இருக்கும் ஆனால் அவர் பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய இடத்துல இல்லை அவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால வரமாட்டார் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு அவர் என்ன இருக்கிறதுனால தான் வாக்கு சேதத்தை அது அந்த அடிப்படையில் சீட்டு குறைச்சி சொன்னாங்க பட் ராம்தாஸை பொறுத்தவரில் அவர் எப்போவுமே புத்திசாலி அவர் முதல் ஆளாக போய் எந்த இடத்துல ஏறுதலையும் சரி கூட்டணி போட்டுருவார் அதுக்கு தகுந்த மாதிரியான காய்களை நிறத்துவதில் கில்லாடியாக இருக்கு அதை வந்து அடிப்படையில் அவர் போயிட்டார் அந்த உள்ள ஒதுக்கீடு கேட்டாங்க அதையும் முன்கூட்டியே பேசி இது பண்ணிட்டாங்க ஆனால் அவரே பொறுத்த மட்டும் கூட்டு சீட்டு குறைந்த இடத்துல அங்கே வாங்கியிருக்கோம்னா அவர் கடந்த காலங்களில் முப்பது தொகுதிகள் வரைக்கும் அதிமுக திமுக கூட்டங்கள் வாங்கினதை வச்சு அவர் சொல்கிறாங்க பட் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க தனித்து போட்டிட்டப்போ அந்த ஒரு எம்எல்ஏ கூட வெற்றி பெற முடியும் இல்லையே அதையும் பார்க்கணும்ல ஸோ அந்த அடிப்படையில் இருபத்தி மூணு தொகுதிகள் அப்படிங்கிறதே கூட பாமகவுக்கு ஒரு அதிகமான தொகுதி அது அவங்களோட எதிர்பார்ப்பு மாதிரி கிடைச்சிட்டதாக தான் நான் பார்க்குறேன் ஆனால் இப்போ தேமுதிக பொறுத்த மட்டும் என்னென்னா அவங்க பத்து சீட்டு தான் கொடுப்போம்னு அண்ணா அதிமுக சொல்கிறாங்க அது வந்து நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பாமக வட மாவட்டங்களில் மட்டும் உள்ள கட்சி நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்க கட்சி அதனால் எங்களுக்கு அவங்களுக்கு ஈக்குவலாக கொடுக்கணுன்னாங்க அது நாடாளுமன்ற தேர்தலில் அப்படி தான் சொன்னாங்க அது வாய்ப்பில்லாம் போயிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து கடைசி நேரத்தில் போனால் தான் கிடைக்கலன்னு தான் இப்போ ஆரம்பத்துலேருந்து எங்களை கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னாங்க ஆனால் அதிமுக வந்து அவங்க எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூட ரெண்டு முறை போகாமே தவிர்க்கிற தவிர்க்கிறாங்க அதை எப்படி பார்க்குறதுனே தெரியும் இப்போ தேமுதிக வந்து அதிமுகவை தவிர்க்கிறது காரணம் என்னன்னா அவங்க போனாலும் நம்ம குறைந்த சீட்டு அந்த பத்து சீட்டுங்கிறதுலே இருந்தாங்கன்னா முடியாது நம்ம பயனஞ்சாவது கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இடையில் வந்து இப்போ வந்து அவங்க தைரியமாக வந்து நீங்கள் வராட்டி பரவாயில்ல தனித்து போட்டின் ஏன் அந்த குரல் எழுப்புகிறாங்கன்னா திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமானு ஒரு டவுட் வந்துருச்சு சரி நேத்து அதான் இது இப்போதெல்லாம் எப்படின்னா மார்க்கெட் வந்து அன்றாட நிலவரமாக போயிடுச்சு அரசியலுங்கிறது இன்னைக்கு இந்த கூட்டணியில் கிடைக்கட்டா அந்த கூட்டணியில் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி மாறி போயிடுச்சு இன்னைக்கு அவ்வளோ திமுக கடந்த கால வரலாறு தேமுதிகாவை பழம் நழுவி பாலில் விழும்னு கலைஞர் மறைந்த கலைஞர் சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அதற்கு பிறகான காலகட்டங்களில் அவங்களே தேடி வந்து வீட்டுக்கு வந்தால் அவமானப்பட்ட காலங்கள் இருக்கு தேமுதிக துரைமுருகனை வந்து சந்தித்து விட்டு தலைவர் தூங்கிட்டு இருக்காருன்னு சொன்ன இது எல்லாம் இருக்கு ஸோ இப்போ தேமுதிக திமுக ஆப்ஷன் எடுக்குமா கையில் ஏன்னா கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்காரு அதாவது என்னன்னா தேமுதிக இப்போ பார்கைனிங் பவரை லூஸ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்குற சீட்டை வேணுன்னால் வாங்கிக்குவோம் தனித்து போட்டின்னால் போட்டிவிடுங்கன்னு அண்ணா திமுக சொல்கிற இடத்துல இருந்தாங்க இப்போது திமுகவுலேருந்து பொன்முடி அமைச்சர் முன்னாள் அமைச்சர் பொன்முடியோட உறவினர் ஒருவர் வந்து தேமுதிகாவோட டச்சில் இருக்காங்கன்னு இன்றைக்கி ஒரு தகவல் வருது அப்போது அந்த இடத்துல அண்ணா திமுகவுக்கு ஒரு செக்கு இவங்க போயிட்டாங்கன்னா திமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா நமக்கு இன்னும் ஒரு பாதிப்பு ஒரு ஏன்னால் வெறும் பாமாக ஏடிஎம்கே பிஜேபி மட்டும் இருந்தால் முடியுமா இப்போ தேமுதிகாங்கிறது தமிழ்நாடு புறம் ஒரு தொகுதி குறைஞ்ச ஒரு ஐயாயிரம் ஓட்டாக இருக்க மாட்டாங்களா ஏன்னா பத்தாயிரம் ஓட்டு வாக்கள் வாங்கினாங்க இன்னைக்கு ஒரு ஐயாயிரம் இருந்தால் கூட அது ஒரு நிர்ணயிக்குமேனு ஒரு பயம் வரும் அந்த அடிப்படையில் தான் வந்து தேமுதிக இப்போ கொஞ்சம் வேகமாக பேசுகிறாங்க ஏன்னா அவங்க பொன்முடி பே உறவின ஒருவர் பேசிகிட்டு இருக்காருன்னு ஒரு தகவல் வர்றதுனால அங்கே ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அங்கே கா திமுக கூட்டத்தில் காங்கிரஸ் நீடிக்குமானு ஒரு டவுட் இருக்குது ஏன்னா காங்கிரஸ் நாளைக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க ராகுல் வந்ததுனால பேச்சுவார்த்தையை தள்ளி போட்டிருக்காங்க காங்கிரஸுக்கு இருபது சீட்டு பதினெட்டு சீட்டு தான் ஆரம்பித்தாங்களாம் திமுகவில் பதினெட்டில் ஆரம்பித்து இருபதுலேயே நிற்கிறாங்க ஆனா அவங்க வந்து எதிர்பார்க்கறது குறைந்தது இருபத்தி தொகுதிகளாவது கொடுக்கணும் அவங்க வந்து பிஜேபி இருபத்தஞ்சு சீட்டு ஏடிஎம்கேல வாங்கினா நம்மளும் அந்த இருபத்தஞ்சு வாங்கணும் அப்படிங்கிற அடிப்படையில இருபத்தி காங்கிரஸ் நிற்கிறாங்க ஒருவேளை அந்த இருபது இருபத்தி ரெண்டுக்குள்ளே இருந்து காங்கிரஸ் விலகி போனால் அந்த சமயத்தில் தேமுதிக அகாமடேட் பண்ணி பத்து சீட்டு கொடுக்க கூட இல்லை காங்கிரஸ் விட தேமுதிக பலமாக என்ன தீம பலம் இல்லை பட் என்னென்னா அவங்களுக்கு பிரச்சாரத்தில் ஒரு கூட்டணி ஒரு காங்கிரஸ் போன இடத்த நிரப்புறதுக்கு ஒரு ஒரு கட்சியாக இருக்கும் இல்லை அதற்கான தோற்றங்கள் இருக்கா சார் அது ஒரு வெற்றி கூட்டணி எல்லாம் கடந்த காலங்களில் ஸ்டாலின் பேசியிருக்காரு பேசியிருக்கிறாரு ஆனால் காங்கிரஸை பொறுத்த மட்டும் அவ்வளோ சீக்கிரம் வெளியே போகவே மாட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா அந்த இஃப் அண்ட் பட்டு தான் அவங்க போனால் அந்த இடத்துல உங்களை சேர்த்துக்கொள்வோம் அப்படி தான் இன்றைக்கு தகவல் வந்திருக்குது இன்றைக்கூட செய்தியெல்லாம் வந்திருக்கு பொன்முடி உறவினர் பேசுகிறது வந்து அப்படி தான் காங்கிரஸ் போனால் உங்களை நாங்கள் அக்காமடேட் பண்ணுறோம் ஸோ அந்த காங்கிரஸோட மூவ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அது வரைக்கும் அதிமுகவோட ச கொஞ்சம் பேரம் பேசுவதற்கு தேமுதிக வாய்ப்பாக இருக்கும் அனேமாம் இன்றைக்கி அது அதிமுக தேமுதிகோட இன்றைக்கி பேரம் பேசி முடிச்சுக்கோட வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு சீட் ரெண்டு சீட்டில் நம்ம ஒன்றும் சண்டை போட வேண்டாம் அப்படின்னு அதிமுக நினைக்கலாம்ல அதே மாதிரி ராஜ்யசபா எம்பி சீட்டோ இல்லை உள்ளாட்சி அமைப்புகளில் மேயர் பதவி தரோம் அப்படின்லாம் ஒரு வாக்குறுதியை கொடுத்து அந்த அடிப்படையில் கூட தேமுதிக இன்னைக்கே கூட அதிமுக கூட்டணியில் சேர்ந்துடலாம் பட் நான் என்ன சொல்கிறேன்னா காங்கிரஸை ஒரு காரணம் காமிச்சு இங்கே வந்து ஒரு ஏடிஎம்கேல பேரம் பேசுறதுக்கான ஒரு வலுவை வந்து தேமுதிக பெற்று இருக்கிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சசிகலா தினகரன் அவங்க அதிமுகவுக்குள்ளே இணைகிறாங்களோ இல்லை கூட்டணியோ எதுவாக இருந்தாலும் சரி சசிகலா அவர்கள் இந்த முறை ஏதேனும் ஆதரவு பிரச்சாரங்கள் செய்ய வாய்ப்பு இருக்கா நிச்சயமாக அவர் வந்து ஒருவேளை கூட்டணி ஏற்பட்டாலும் பிரச்சாரம் செய்வார் கூட்டணி ஏற்படாவிட்டாலும் அமமுகவுக்காக தீவிரமாக பிரச்சாரம் செய்யத்தான் போவார் ஏன்னா அவர் தன்னை வந்து கோட் பண்ணல சசிகலா கோட் பண்ணவே இல்லை ஆனால் அமமுகாவில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் தலைவர் பதவியை சசிகலா அவர்களுக்காக வைத்திருக்கிறோம்ன்றாங்க அது என்ன அர்த்தம்னா சசிகலாவால் வந்து அதிமுகவை இந்த தேர்தலுக்கு முன்பாக கிளைம் பண்ண முடியாமல் போனாலோ உரிமை கொண்டாட முடியாமலோ கூட்டணி வைக்கவோ எது வகைகளையும் பாதிக்க முடியாம போனா கண்டிப்பாக இங்க வருவாங்க அவங்க தான் தலைவர் அப்படிங்கிறத மறைமுகமா டீட்டுனா இல்ல தனியை அதிமுகன்னு கோட் பண்ற சசிகலா அமமுகவுக்காக பிரச்சாரம் செய்தால் அந்த வழக்கே நிறுத்து போயிடும்ல மார்ச் பதினஞ்சு அந்த மார்ச் பதினஞ்சு வழக்கு வரை பார்க்கலாம் அதிமுகவுல என்ன ஒரு முடிவு வருதுன்னு பார்ப்பாங்க எதுவுமே வரலன்ன அடுத்த ஆப்ஷன் போயித்தானே ஆகணும் அரசியல்ல வந்து தொடர்ச்சியா நீங்க இருக்கணும் அரசியலில் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் வந்து தொண்டர்களை சந்திப்பேன் மக்களை சந்திப்பேன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் சொல்லிவிட்டு இதில் அஇஅதிமுக வழக்கு முடிவு வரல அதனால் நான் அங்கே அமைதியாக இருப்பேன் அப்படின்னு இருந்துகிட்டே இருந்தால் தேர்தல் கடந்து போய்விடும் ஸோ அதனால் நீ அந்த ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க இந்த வழக்கில் வந்து தனக்கு சாதகமாக தீர்ப்பு வராவிட்டாலோ அண்ணாதிமுக அமமுக கூட்டணி ஏற்படாவிட்டாலோ எந்த ஒரு வாய்ப்பு இல்லைன்னா நிச்சயமாக அமமுகவுக்கு சசிகலா பிரச்சாரம் செய்வார் ஏன்னா அவர் தன்னை வந்து நிலைநிறுத்திக்கணும் ஆசைப்படுறாரு அரசியல் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு உறுதியாக மக்களை சந்திப்பேன்னு சொல்லிட்டார் அதை அதனால் வந்து கண்டிப்பாக இருப்பார் அது ஏன்னா அந்த எந்த அளவுக்கு அது பலம் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரியலை அதை போக தான் பார்க்கும் அது குறிப்பாக தென் மாவட்டங்களை தங்களோட செல்வாக்க நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க கமல் ஒரு மூன்றாவது அணியை இருக்காரு அது ஒரு மூன்றாவது அணி ஒன்று இருக்குது அது எடுபடுமா தமிழக அரசியலில் அதே போல் அதிமுக திமுக கூட்டணிக்குள்ளே இந்த ஷீட் ஷேரிங் இஷ்யூ வந்துச்சுன்னா திமுக அதிமுக மாறி மாறி போக போகிறாங்களா இல்லை கமல் ஆப்ஷன் யாராவது தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கா அதாவது அண்ணா திமுக கூட்டணி ரெண்டு கூட்டணி இல்லாத பட்சத்தில் தான் வந்து மூன்றாவது அணிக்கு போகிறாங்க நீங்கள் கடந்த காலங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் அதிமுக கடுமையாக விமர்சித்து திமுக கூட்டணிக்கு தேமுதிக காத்திருந்தது ஆனால் தே திமுக கூட்டணியில் அவங்க எதிர்பார்த்த தொகுதிகள் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னோடனே கடைசி நேரத்தில் மக்கள் நல கூட்டணி போனாங்க அது மாதிரி அதிமுகவும் இல்லை திமுகவும் இல்லைன்னு வந்தால் தேமுதிக கூட வரலாம் அது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா அப்படி இல்லாத பட்சத்தில் கமல் கூட்டணிக்கு வரமாட்டாங்க மற்ற கட்சிகள் வரலாம் மற்ற கட்சிகள் என்று சொன்னோம்னா இப்போ சீமான் கூட பேசலாம் வெள்ள மற்ற கட்சிகள்லாம் வந்து இப்போ சரத்குமார் போய் பேசினாரு அதை மாதிரிலாம் பேசி அவங்க ஒரு மூன்றாவது அணியை வைக்கலாம்னு அமைக்கலாம் ஆனால் என்னன்னா பொதுத்தேர்தல பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பொதுத்தேர்தலில் பொது பொதுவாவே வந்து மக்கள் வந்து ஒரு திசையை நோக்கி ஒரு முடிவெடுத்தாங்கன்னு வைங்களேன் இந்த அது முதல்ல அதிமுகவோ இல்லை திமுகவோ ஏதோ ஒரு திசையில் முடிவெடுத்தாங்கன்னா இந்த மூன்றாவது அணி நான்காவது அணிகள்ங்கிறது கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவிழந்துடும் அது ஒரு புயல் மாதிரி முதல்ல வரையில் பெருசாக தெரியும் கடைசி கரகடந்தவனே எப்படி இருக்கும் அதுமாதிரி வலுவிழந்துடும் அப்படித்தான் தொண்ணூற்றி ஆறில் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் மதிமுக புரியுது அப்போது வைகோ வந்து வெளியே போகும்போது திமுகவில் ஒரு ஒம்பது மாவட்டச் செயலர் கூட பின்னாடியே போனாங்க திமுகவுக்கு கிட்டத்தட்ட ப சரிபாதியாக உடைந்து விட்டதா ஒரு மிகப்பெரிய பிளவு எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிளவு அப்படின்னு தான் எல்லாரும் பார்த்தாங்க ஆனால் அந்த தொண்ணூத்தாறு தேர்தலில் அதிமுக வரக்கூடாது மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி வரக்கூடாதுங்கிற இடத்துல வந்து ஸோ ரஜினிகாந்த் மூப்பனார் இப்படி ஒரு புது இதே உருவாச்சு அப்போது அந்த இடத்துல ம மதிமுக வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து போட்டிட்டு ஒரு இடத்துல கூட வெற்றி பெற அப்போது அவங்க எவ்வளோ எழுச்சியாக மதிமுக உருவாச்சோ அது அந்த ஒரு முதல் பொது தேர்தலே அது ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க அப்போது அதனால தான் நான் சொல்வது மூன்றாவது அணி நான்காவது அணிங்கிறது கடைசி கட்டத்தில் வந்து மக்களோட மத்தியில் எப்படி போகுதுன்னா திமுக ஜெயிக்குமா அதிமுக ஜெயிக்குமா அந்த மனநிலை வந்தவுடனே மூன்றாவது அணி போயிடுது ஆனால் கமல் வந்து ஒரு செலிபிரிட்டியாக இருக்காதுனால கடந்த கா நாடாளுமன்ற ஒரு மூன்று மூணே கால் சதவீத வாக்குகள் வாங்கியிருக்காரு இந்த முறையும் அவர் வந்து சில ஸ்ட்ராட்டஜியெல்லாம் எடுக்கிறார் நல்ல வெளியிலேருந்து வரக்கூடியவங்க நல்ல பொது சேவையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து வேட்பாளராக நிறுத்துறது இந்த மாதிரி சில முயற்சிகள் எடுக்கிறாரு அந்த முயற்சிகள் வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிறது தெரியல ஒருவேளை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் ஏற்கனவே அந்த பகுதியில் ஒரு பிரபலமாக இருந்தாலோ இல்லை வேறு வகைகளில் வந்து ஏதாவது ஒரு ஒரு செல்வாக்கு பெற்றிருந்தால் அது கொஞ்சம் அதிகமான இடங்களை பெற்றுத்தரலாம் ஒரு அதாவது வெற்றியாக பெற்றுத்தரலாம் ஒரு சில இடங்களில் அவர் வெற்றியை பெற்றுத்தரலாம் அதிகமான வாக்கு சதவீதத்தை பெற்றுத்தரலாம் ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சதவீத வாக்கு சதவி வாங்கினதும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேட்பாளர்களால் தான் அந்த வாக்கு சதவி கிடைச்சிருக்கு சொல்லணும்னா தென் சென்னையில் அந்த ரங்கராஜன் ஐஏஎஸ்ஸு அதே மாதிரி கோயம்புத்தூர் மகேந்திரன் இந்த ஸ்ரீபெரும்புதூர் இந்த மாதிரி தொகுதிகள் அவருக்கு கை கொடுத்துருக்குன்னா அதே மாதிரி சட்டமன்ற தொகுதியில்லைகள்லையும் அவர் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் ஒரு வேலை நல்ல வேட்பாளராக இருந்தால் அது கொஞ்சம் வாக்கு சதவீதத்தை கூட்டிக் கொடுக்கலாம் வெற்றிங்கிறது வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது பார்க்கலாம் சார் அதிமுக கூட்டணியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த சீட்டு பேரங்கள் அதே போல் சீட்டு இழுபுறிகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் சசிகலா தினகரன் அமமுக அதிமுக இணைப்பு நடக்குமா தேமுதிகாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது மூன்றாவது அணி எடுபடுமா உள்ளிட்ட பல கேள்விகளை நான் முன்வைத்திருந்தேன் அதற்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கணபதி சார் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு குடிப்பறக்கது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்